நூறு கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தி இந்தியா கடினமான இலக்கை எட்டியதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 100 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்ட நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அனைத்து மக்களின் ஒத்துழைப்பால் தான் இந்த சாதனை சாத்தியமானது என்றும், இது இந்திய வரலாற்றின் புதிய அத்தியாயம் என்றும் குறிப்பிட்டார். கடைக்கோடி மக்களுக்கும் தடுப்பூசி கிடைக்க மத்திய அரசு உறுதியாக இருந்து வருகிறது என்று கூறிய அவர், தடுப்பூசி செலுத்திக் கொண்ட ஒவ்வொரு குடிமக்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் தடுப்பூசி திட்டம் முற்றிலும் அறிவியல் அடிப்படையில் வகுக்கப்பட்டது என்றும், இந்தியாவின் தடுப்பூசி திட்டம் உலக அளவில் ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார். வரும் நாட்கள் பண்டிகை காலம் என்பதால் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய பிரதமர், பொது இடங்களுக்கு செல்லும்போது அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மக்களிடம் கொரோனா தடுப்பூசி தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்த கோவின் இணையதளம் மிக பயனுள்ளதாக இருந்தது என்றும் பிரதமர் மோடி கூறினார். தொடர்ந்து நம்மூர்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். சிவகங்கை மாவட்ட ஆவின் தலைவர் அசோகனின் வீட்டில் 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டதுடன் சொகுசு காரும் தீ வைத்து எரிக்கப்பட்டது. தேவக்கோட்டையில் அசோகன் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் கல்லுவயலில் உள்ள அவரது வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்ட அதிமுக கொடி கட்டிய இன்னோவா கார் தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அசோகனுக்கு தகவல் கொடுத்தனர். அவர் வந்து பார்த்தபோதுதான் வீட்டிலிருந்து 5 லட்சம் ரூபாய் ரொக்கம், வெள்ளிப் பொருட்கள், தங்க நகைகள் கொள்ளை போனது தெரிய வந்தது. காரும் தீ வைத்து எரிக்கப்பட்டதால் இது கொள்ளைதானா அல்லது அரசியல் முன்விரோதமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கடல் வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 600 கிலோ பிடி இலைகளை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். அமலிநகர் கடற்கரை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது கியூ பிரிவு போலீசார் 2 ரப்பர் படகுகளில் சோதனை செய்தனர். அதில் பிடி இலைகள் இருந்ததை போலீசார் கண்டுபிடித்ததால் அவர்களை தாக்கிவிட்டு கடல் மார்க்கமாக கடத்தல் கும்பல் தப்பிச் சென்றது. கரையில் இருந்த 16 மூட்டை பிடி இலைகளை பறிமுதல் செய்த அவர்கள் இது தொடர்பாக 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். தென்காசியில் உள்ள பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாத சுவாமி கோவிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதற்காக உலகம்மன் சன்னதியில் உள்ள குடிமரத்திற்கு 16 வகை மூலிகைப் பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் வரும் 1ஆம் தேதி இரவு நடைபெற உள்ளது. விழா காலங்களில் உற்சவர் வீதி உலா மற்றும் சப்பர வீதி உலா என அனைத்தும் கோவில் வளாகத்திலேயே நடைபெற உள்ளது. கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை நம்மிடையே அது மீண்டும் தோற்றுவித்திருக்கிறது. இதுபோன்று கொரோனாவை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த தனியொரு நபருக்கும் கொரோனாவில் இருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக நியூஸ் 18 முன்னெடுப்பை சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம்